ஹாய், வெல்கம் டு தேவிகா லங்கோபன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளாவே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்கிறது, அக்கா வெள்ளி செவ்வாய்க்கிழமையில வந்து நீங்க அரிசி மாவுல இருந்து கோலம் போடுறீங்க, அதனால அரிசி மாவுல எங்களால அப்பப்போ அரைச்சு வந்து உடனே கோலம் போட முடியறது இல்லக்கா, அதனால நீங்க எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சு பண்றீங்க அப்படின்றத ஒரு வீடியோவா போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் வந்து ஸ்பெஷலா இந்த வீடியோ. நான் வந்து அரிசி மாவு கோலம் போடுறதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணி பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றத இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அரிசி மாவுல அந்த கோலை கட்டி ரெடி பண்றதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் ரேஷன் கடையில இருக்கிற பச்சரிசி தான் வந்து எடுத்துக்க போறேன். நான் வந்து இந்த ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து எடுத்துக்கிறேன். அதை வந்து போட்டுட்டு ஒரு 4 hours வந்து நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இது வந்து அரைக்க போறோம். ரேஷன் அரிசி வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் நல்லாவே இருக்கு. இருந்தாலும் ஒரு 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து பளிச்சுன்னு வந்திருக்கும். நம்ம கோலம் போடும் போதுமே கோலமே வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து எப்பவுமே ஒரு 3-4 தடவை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிடுவேன். அதே மாதிரி ஒரு 4 hours வந்து தண்ணி ஊத்தி வந்து ஊற வச்சிடலாம். நான் சில டைம் என்ன பண்ணுவேன்னா, நைட்டே வந்து அரிசி ஊற வச்சுட்டு காலையில எந்திரிச்சு வந்து அரைச்சிருவேன். இப்போதைக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால 4 hours ஊறினாலே நமக்கு வந்து கரெக்டான இதுக்கு வந்து வந்துடும். நாம வந்து இப்ப அரிசியை வந்து ஊற வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அரிசி வந்து நான் ஃபுல்லாக ஒரு 4-5 தடவை வந்து அரிசி எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து இதை 4 hours அப்படியே இருக்கிற மாதிரி வந்து வச்சிடலாம். ஒரு கிளாஸ் தான் போடணுமாலாம் இல்லை, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு, அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு அரிசி மாவு அதாவது அந்த கோலக்கட்டி வந்து ரெடி பண்ணி வைக்க போறீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து எனக்கு தேவையான அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் வீடியோக்காக அப்படின்றதுனால நான் வந்து ஒரு கிளாஸ் மட்டும் போட்டிருக்கேன். இப்போதைக்கு இதை வந்து ஒரு 4 hours அப்படியே விட்டுட்டு 4 hours கழிச்சு பார்க்கலாம். அரிசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 மணி நேரம் ஊறணும்னு சொல்லியிருந்தேன். 4 மணி நேரம் நல்லா வந்து ஊறியிருக்கு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் இதை ஃபுல்லாகவே வந்து போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் விட்டு அரைக்க வேண்டாம். தண்ணி விடலாம், ஆனால் கம்மியாக மட்டும் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா தண்ணி ஜாஸ்தியாகிடுச்சு அப்படின்னா அதை வடித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்றதுனால கொஞ்சமான அளவுக்கு, அதாவது அந்த நம்ம எப்பவும் கிரைண்டரில் மாவெல்லாம் போடுவோம் பாருங்கள், அது அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி மட்டும் இருந்துச்சுன்னா வந்து போதும். அதனால் இப்போ வந்து இதை மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரிசி ஊற வைக்கும் போதே கொஞ்சம் தண்ணி வந்து ஆல்ரெடி அதில், நம்ம என்ன தான் வடித்தாலும் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி மட்டும்தான் நான் இப்போ இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அரிசியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே ஊறினதுனால வந்து பார்த்திங்கன்னா அரிசி ரொம்பவே வந்து பளிச்சுன்னு இருக்கு. இது கோலம் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இதில் இருக்க தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். பத்தல இல்லை ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியும் அரைக்கும் போதே தண்ணி ஜாஸ்தியாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி ஊற்றின தண்ணியே வச்சு தான் வந்து ஃபுல்லாக அரைச்சி எடுத்திருக்கேன். இதை அரைக்கும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம கோலம் போடும்போது வந்து நல்லா வரும். கொஞ்சம் குறகுறப்பாக இருந்துச்சு அப்படின்னாலும் அது வந்து நம்ம கோலம் போடுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்காது. நான் வந்து இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு வெள்ளை கலர் துணி வச்சு அந்த பாத்திரத்தில் வந்து இதை வடித்து எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஈரப்பதம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் கோலக்கட்டி ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த தண்ணியெல்லாம் வடிகிறதுக்காக ஒரு வெள்ளை துணியில் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ ஒரு வெள்ளை துணி தான் வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். எதுக்காக ஒயிட்டில் போடுறோம், காட்டன் துணியாக வந்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அது ஃபுல்லாக வந்து அந்த ஈரத்தை வந்து அப்சர்வ் பண்ணும். நம்ம வேறு ஏதாவது கலர் துணி அந்த மாதிரி ஆட் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க கலர் வந்து அதில் ஒட்டிடும் அப்படின்றதுனால, ஒயிட்டாக இருந்துச்சுன்னா அப்படியே இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஒயிட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே வெயிட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஈரம் ஃபுல்லாகவே இந்த காட்டன் கிளாத்தில் வந்து அப்சர்வ் ஆகிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே வந்து விட்டுடலாம். இதை இப்போ நம்ம காட்டன் துணியில் வந்து போட்டு வச்சுருக்கோம். உங்களுக்கு சைடில் பார்த்தாலே வந்து தெரியும் அதோடய ஈரம் வந்து எப்படி இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா இது வந்து நம்ம கோலக்கட்டி ரெடி பண்ணுறதுக்கான பதம் வந்து வந்துடும். நம்ம ரொம்ப ட்ரையாக விட்டுட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து அந்த கட்டி கட்டியாக பிடிச்சி எடுத்து வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கட்டியான மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம கரெக்டாக அதை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்துடலாம். இதோட தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சிட்ருக்கு. அது ஆக்சுவலாக தண்ணி உங்களுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு, இது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணும் வடிகிறதுக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து வடிஞ்சிரும்.
இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது எப்போ வடியும், ரொம்ப லேட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக, ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது, நம்ம கோலம் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோலக்கட்டி ரெடி பண்ணுறதுக்கு வந்து மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது. எப்படின்னா இப்படி பிடிச்சி பார்த்தோன்னா அந்த கொழுக்கட்டை மாதிரி வரும், உடச்சா இந்த மாதிரி வந்து உதிந்துரும். இந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ரவுண்டாக வந்து முதல்ல உருட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஷேப்பெல்லாம் இருக்கணும்லாம் அவசியம் வந்து கிடையாது. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து எடுங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து தட்டையாக தட்டிடுங்க. ஏன்னா வெயில் காலம்தான், இருந்தாலுமே வந்து இது காயறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தட்டை தட்டையாக தட்டி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து காஞ்சிரும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா வந்து உருட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து தட்டையாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வெயிலில் வந்து காய வைங்க. வெயிலில் காய வைக்காமல் நிழல்லே வச்சு காய வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து ஒரு மாதிரி பூரண வச்ச மாதிரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு வெயிலில் காய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து வெயிலில் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இது என்ன ஷேப்பில் வேணாலும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கரைச்சி தான் வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நான் வந்து இந்த மாதிரி எப்போவுமே தட்டை தட்டையாக போட்டு எடுத்துப்பேன். இது வந்து வெயிலில் வந்து சீக்கிரமாக காஞ்சிரும் இப்படி இருந்துச்சு அப்படின்னா. அதனால் நான் இப்போ அப்படி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் தூள் தூளாக ஆச்சு அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து அதை அப்படியே எடுத்து கூட நம்ம கோலம் தண்ணியோ அப்படி இல்லைனா பன்னீரோ ஊற்றி கூட நம்ம கரைச்சி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். இது அப்படியே கொண்டு போய் வெயிலில் தான் இப்போ நம்ம வந்து காய வைக்க போகிறோம். இப்போ இன்னும் சில பேர் வந்து கேட்டிருக்காங்க, அக்கா நம்ம வந்து இது ஒயிட்டில் போடுறோம், சப்போஸ் வந்து இப்போ நமக்கே வந்து கலர் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத இப்போ வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி தனியாக மாவு வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபுட் கலர்ஸ் வந்து நிறைய வந்து கடைகளில் வந்து கிடைக்கும், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஃப்ளேவர் தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஆரஞ்சு கலர் தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி சும்மா ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் மட்டும் விட்டிங்கனாலே போதும், அது வந்து இந்த கலர் வந்து ஆகிடும். இப்போது இந்த மாதிரி ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம முன்னாடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி உருண்டை உருண்டையாக பிடிச்சி நம்ம வந்து அப்படியே வெயிலில் காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து கலர் போடுறதுக்கு ரொம்பவே வந்து, இப்போ நம்ம எதாவது ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா கலராக போடுறதுக்கு இது வந்து ரொம்பவே வந்து பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீ கொஞ்சம் தட்டை தட்டையாக வந்து மட்டும் பண்ணிக்கோங்க, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கலர் வந்து அந்த ஒயிட் வந்து சுத்தமாக தெரியாமல் நம்ம நீங்கள் என்ன கலர் ஆட் பண்ணுறீங்களோ அந்த கலர் வந்து ஃபுல்லாக இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து எல்லோ தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சில பேர் மஞ்சள் கலந்து கூட நம்ம வந்து போடலாம். இன்ஸ்டண்ட்டாக போடுறோம் அப்படின்னா மஞ்சள் கலந்து போடலாம். இல்லை நான் ஸ்டோர் பண்ணி வச்சு ஏதாவது ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி டைமில் போட போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இதில் ஃபுட் கலருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி வந்து பண்ணிடாதீங்க. எடுத்தீங்க அப்படின்னா கையில் வர அளவுக்கு இருக்கட்டும். இந்த மாதிரி தட்டத்தட்டையாக எடுத்து நம்ம வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிரும். ரெண்டு மூணு நாளாக அது வந்து நல்லா காய வைங்க. நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா மேபி கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி கூட இருக்கலாம், பரவாயில்ல. இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடிக்கிற வெயிலில் கண்டிப்பாக இது வந்து தானாகவே வந்து எடுத்துகிட்டு வந்து வந்துடும். இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இதில் என்ன கலர்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லா கலர்ஸுமே வந்து அவைலபிளாக தான் வந்து இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நமக்கு கோலம் போடுறதுக்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக வந்து இருக்கும். இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது. இது வந்து இப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி தான் வந்து இருக்கும். நம்ம கோலம் கரைச்சி போடும் போதும் இதே டார்க், நீங்கள் என்ன கலரில் வந்து ஆட் பண்ணிங்களோ அதே கலர் டார்க் தான் வந்து இருக்கும் இதில். இப்போ நமக்கு வேறு ஏதாவது கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ இதை நம்ம அப்படியே கொண்டு போய் வெயிலில் வந்து காய வைக்கலாம். காய வச்சு ஒரு மூணு நாளாவது வந்து நல்லா காயட்டும் முன்னாடியே சொன்ன மாதிரி. அப்போ தான் நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நமக்கு பூரணெல்லாம் பிடிக்காமல் வந்து இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வந்து க்ளவுஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டு நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வெயிலில் காய வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா மாடியில் எடுத்துகிட்டு வந்து வச்சு ஒரு ஒன் ஹவர் தான் வந்து ஆச்சு. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து காஞ்சிருக்கு. இதே மாதிரி இன்னும் ரெண்டு நாள் காய வச்சோம் அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். கலர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் வைக்கும்போது ஒரு மாதிரி ஒட்டி இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள் வெயிலில் காஞ்சு ஈஸியாக வந்து வந்துருச்சு.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் தேவிகாலங்கன் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.